நாம் யாவரும் கண்களை மூடி புதிய நாளை தந்த அப்பாவுக்கு நன்றி என்று சொல்லி ஆராதனை ஆராதனை உமக்குத்தானே முழு உள்ளத்தோடு உமக்குத்தானே ஆராதனை ஆராதனை உமக்குத்தானே முழு உள்ளத்தோடு உமக்குத்தானே சத்துருக்கு முன்பாக என்னையும் நிறுத்தி உயர்த்தி வைத்தவரே நன்றி ஐயா சத்துருக்கு முன்பாக என்னையும் நிறுத்தி உயர்த்தி வைத்தவரே நன்றி ஐயா தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றீர் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றீர் கிருபை தந்தவரே நன்றி ஐயா கிருபை தந்தவரே நன்றி ஐயா எங்களை உயர்த்தி வைத்தவரே நன்றி ஐயா எங்களை உயர்த்தி வைத்தவரே நன்றி ஐயா ஆராதனை ஆராதனை உமக்குத்தானே முழு உள்ளத்தோடு உமக்குத்தானே ஆராதனை 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 உமக்குத்தானே முழு உள்ளத்தோடு உமக்குத்தானே வெறுமையாக வாழ்கின்ற என்னையும் தேடி வந்தவரே நன்றி ஐயா வெறுமையாக வாழ்கின்ற என்னையும் தேடி வந்தவரே நன்றி ஐயா கண்ணீரத் தொடச்சிடுங்க காயங்களை ஆற்றிடுங்க கண்ணீரத் தொடச்சிடுங்க காயங்களை ஆற்றிடுங்க சேர்த்து கொண்டவரே நன்றி ஐயா எங்களை அணைத்து கொண்டவரே நன்றி ஐயா சேர்த்து கொண்டவரே நன்றி ஐயா எங்களை அணைத்து கொண்டவரே நன்றி ஐயா உங்க கிருபை மட்டும் இல்லை நானா வேஸ்ட் உங்க தயவு மட்டும் இல்லைன்னா வேஸ்ட் உங்க கிருபை மட்டும் இல்லைன்னா வேஸ்ட் உங்க தயவு மட்டும் இல்லைன்னா நான் வேஸ்ட் ஆராதனை ஆராதனை உமக்குத்தானே முழு உள்ளத்தோடு உமக்குத்தானே ஆராதனை ஆராதனை உமக்குத்தானே முழு உள்ளத்தோடு உமக்குத்தானே முழு உள்ளத்தோடு உமக்குத்தானே முழு உள்ளத்தோடு உமக்குத்தானே வேஸ்டா போயிருக்க வேண்டிய வாழ்க்கையே டேஸ்டா மாத்தின உம்முடைய அன்பை நினைத்து இந்த காலை வேளையில துதிக்கிறோம் அப்பா உங்களுக்கு என்னைக்கு நாங்க டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சோமோ அந்த நாள் முதற்கொண்டு
எங்கள் வாழ்க்கையிலையும் ஒரு டேஸ்ட் வந்துவிட்டு தயவுக்காக நன்றி. ஓ டேஸ்ட் அண்ட் சி தட் த லார்ட் இஸ் குட். பிளஸ்ட் இஸ் த மேன் ஹூ ட்ரஸ்ட் இன் ஹிம் என்று வாசிக்கிறோமே. ஒவ்வொரு நாளும் நல்லவர் என்பதை அங்கே ருசித்து பார்த்து கொண்டே இருக்க உதவி செய்யப்பா. எங்கள் ஆன்மா உமக்குள் பெருமை கொள்ளுகிறது அப்பா. உம்மை நினைக்கும் போதே எங்கள் உள்ளம் மகிழ்ச்சியால் பூரிப்படைகிறது அப்பா. ஆண்டவரே, ஆண்டவருக்கு பயந்தவர்களை சுற்றி தூதர்கள் பாளையம் இறங்குகிறார்கள். 34:7 ஏழு நாளும் தம்முடைய மக்களை காக்கும்படியாக தூதர்கள் சூழ்ந்து கொள்ளுகிறார்கள் என்று தந்தை அவர்கள் சொல்லுகிற காரியத்தை நாங்கள் கேட்டிருக்கிறோமே அப்பா. உமக்கு பயந்திருக்கிற அன்பு மக்களை, தூதர்களை கொண்டு நீர் காவலிடுகிற தயவுக்காக ஆயிரம் 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 கோடி ஸ்தோத்திரங்கள். காலைதோறும் உம்முடைய கிருபை புதியது. அந்த புது கிருபையால் இந்த காலை வேளையில் நீர் எங்களை அலங்கரிக்கிற தயவுக்காக நன்றி. காணொளியில் எங்களோடு இணைந்திருக்கிற அன்பு மக்கள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசிர்வதிக்கிறோம். நல்ல பலன் சுகம் ஆரோக்கியத்தினால் ஒவ்வொருவரையும் நேர் நிரப்புவீராக. தொடர்ந்து பாட எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. வீடுகளில் ஆங்காங்கே அமர்ந்து இந்த காலை நேரத்தில் ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியாய் ஆயத்தமாய் இருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த காணொளி வாயிலாக உங்களை காண ஆண்டவர் தந்த வாய்ப்பை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். அதிகாலை நேரம் நம்மை தட்டி தட்டி எழுப்புகிற தெய்வத்தை நீங்களும் நானும் சொந்தமாக கொண்டிருக்கிறோமே. அதை நினைத்து பார்க்கும்போது நம்முடைய மனம் மகிழ்ச்சி கொள்ளாமல் இருக்கவே முடியாது. அவர் நல்ல தெய்வம். ராஜா, நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதப்பா. நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவன் ஆளெல்லாம் என்று பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ அப்பா. ராஜா, நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ராஜா, நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். நாங்கள் ஏறெடுப்போம் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மழையில் நனைத்து நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. ஆனந்த மழையில் நனைத்து நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. நன்றி ராஜா, ஏசு ராஜா. நன்றி ராஜா, ஏசு ராஜா. நன்றி ராஜா, ஏசு ராஜா. நன்றி ராஜா, ஏசு ராஜா. ராஜா, நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி பலி என் ஜீவனாளெல்லாம். துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்க. துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்க. ராஜா, நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா.
எருடுப்பே நன்றி பலி ஜீவனாடலாம் நன்றி பலி என் ஜீவனாடலாம் வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட உங்க வெளிச்சம் தந்தீரையா வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட உம்வெளிச்சம் தந்தீரையா பாதம் அமர்ந்து நானும் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா பாதம் அமர்ந்து நான் உம் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா தந்தி ராஜா ஏசு ராஜா நந்தி ராஜா ஏசு ராஜா நந்தி ராஜா ஏசு ராஜா நந்தி ராஜா ஏசு ராஜா ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வருகிறீரையா உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வருகிறீரையா நந்தி ராஜா ராஜா நந்தி ராஜா ஏசு ராஜா நந்தி ராஜா ஏசு ராஜா நந்தி ராஜா ஏசு ராஜா துன்பத்தின் பாதையில் நடந்த அந்நாளில் தூக்கி சென்றீரையா துன்பத்தின் பாதையில் நடந்த அந்நாளில் தூக்கி சென்றீரையா அன்பரும் அறத்தால் அணைத்து அழைத்து தினம் அதிசயம் செய்தீரையா அன்பரும் அறத்தால் அணைத்து அழைத்து தினம் ஆறுதல் தந்தீரையா நன்றி ராஜா நந்தி ராஜா ஏசு ராஜா முடிந்தால் எழும்பி நின்று அப்பாவை பாடி கொண்டாடுவோம் நந்தி ராஜா ஏசு ராஜா நந்தி ராஜா ஏசு ராஜா நந்தி ராஜா ஏசு ராஜா கூப்பிட்ட நாளில் மறுமொழி கொடுத்து விடுதலை தந்தீரையா கூப்பிட்ட நாளில் மறுமொழி கொடுத்து விடுதலை தந்தீரையா குறைகளை நீக்கி கரைகளை போக்கி கூடவே வந்தீரையா குறைகளை நீக்கி கரைகளை போக்கி கூடவே வந்தீரையா நந்தி ராஜா ஏசு ராஜா நந்தி ராஜா ஏசு ராஜா நந்தி ராஜா ஏசு ராஜா நந்தி ராஜா ஏசு ராஜா உமக்காக வாழ உன்னாமம் சொல்ல தெரிந்து எடுத்தீரையா உமக்காக வாழ உங்க நாமம் சொல்ல தெரிந்து எடுத்தீரையா உம்மோடு வைத்து ஊழியனாக உருவாக்கி வருகிறீரையா உங்களோடு வைத்து ஊழியனாக உருவாக்கி வருகிறீரையா நந்தி ராஜா நந்தி ராஜா ஏசு ராஜா நந்தி ராஜா ஏசு ராஜா நந்தி
நன்றி ராஜா இயேசு ராஜா 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 ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாளல்லா ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனா துதி பலி அது சுகந்த வாசனை நன்றி பலி அது உகந்த காணிக்க துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி வெட்டுண்டு மடிய செய்தி அன்று எல்லாரும் பிரேதமானார்கள் துதி பலி அது சுகந்த வாசனை நன்றி பலி அது உகந்த காணிக்க துதி பலி அது சுகந்த வாசனை நன்றி பலி அது உகந்த காணிக்க ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம் நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம் ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம் நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம் கலக்கம் இல்லை எனக்கு கவலை இல்லை கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார் கலக்கம் இல்லை எனக்கு கவலை இல்லை கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார் பசும்புல் மேய்ச்சலுக்கு நடத்துவார் தன் பசியார உணவு ஊட்டி மகிழ்வார் என்ன பசும்புல் மேய்ச்சலுக்கு நடத்துவார் தன் பசியார உணவு ஊட்டி மகிழ்வார் அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம் நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம் ராஜாதி ராஜாவே கொண்டாடுவோம் நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம் வந்தாரே தேடி வந்தாரே தஞ்சீவன் எனக்காய் தந்தாரே வந்தாரே தேடி வந்தாரே தஞ்சீவன் எனக்காய் தந்தாரே என்னை வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு என்னை வழி நடத்தும் தீபம் தானே இயேசு என்னை வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு என்னை வழி நடத்தும் தீபம் தானே இயேசு அப்படியே முழந்து அப்படிட்டு எந்த தெய்வம் வாழ வைத்தாரோ அந்த தெய்வம்தான் தினந்தோறும் உங்களையும் என்னையும் அவருடைய வார்த்தையை கொடுத்து வழி நடத்துகிறவர் என்னை வாழ வைக்கிறவரும் அவர்தான் என்னை வழி நடத்துகிறவரும் அவர்தான் எனவே ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம் நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம் ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம் நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம் வென்றாரே சாத்தானை வென்றாரே வல்லமைகள் அனைத்தையும் முறிந்தாரே வென்றாரே சாத்தானை வென்றாரே வல்லமைகள் அனைத்தையும் முறிந்தாரே அந்த சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே
இயேசு நாமம் சொல்லி சொல்லி முறியடித்தே அந்த சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே இயேசு நாமம் சொல்லி சொல்லி முறியடித்தே அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடும் நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடும் ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம் நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம் கரங்களிலே என்ன பொறித்து உள்ளார் கண்முன்னே தினம் என்னை நிறுத்தி உள்ளார் கரங்களிலே என்னை பொறித்து உள்ளார் கண்முன்னே தினம் என்னை நிறுத்தி உள்ளார் என்னை ஏற்ற காலத்திலே உயர்த்துவார் கரங்களுக்குள் அடங்கி நானும் காத்திருப்பேன் என்னை ஏற்ற காலத்திலே உயர்த்துவார் அவர் கரங்களுக்குள் அடங்கி நானும் காத்திருப்பேன் நம்ம ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம் நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம் ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம் நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம் முடிவில்லாத தம் மகிமையிலே பங்கு பெற என்னை தெரிந்து கொண்டார் முடிவில்லாத தம் மகிமையிலே பங்கு பெற என்னை தெரிந்து கொண்டார் என்னை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நடத்துவார் பலப்படுத்தி நிலைநிறுத்தி மகிழுவார் என்னை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நடத்துவார் பலப்படுத்தி நிலைநிறுத்தி மகிழுவார் நம் ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம் நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம் நம் ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம் நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம் அந்த சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே இயேசு நாமம் சொல்லி சொல்லி முறியடிப்பே அந்த சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே இயேசு நாமம் சொல்லி சொல்லி முறியடிப்பே ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம் நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம் ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம் நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம் துதிபலி சுகந்த வாசனை நன்றிபலி அது உகந்த காணிக்க துதிபலி அது சுகந்த வாசனை நன்றிபலி அது உகந்த காணிக்க துதிபலி அது சுகந்த வாசனை நன்றி பலி அது உகந்த காணிக்க வாழ வைத்தவர் ஒவ்வொரு நாளும் வழிகாட்டுவதால் எத்தனை தடை வந்தாலும் தடையின் மத்தியில் வீர நடை போட்டு ஒவ்வொரு நாளும் வெற்றி வாகை சூட பண்ணுகிற தெய்வத்தை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் வெற்றி வேந்தன். கல்வாரி சிலுவையில் சாத்தானை ஜெயித்து அவனை நிர்வாண கோலமாக்கி சிலுவையிலே ஆணி அடித்து அவனை வெளியரங்க கோலமாக்கி சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தவரை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். இந்த காலை வேளையில் எத்தனை தடை இருந்தாலும் தடையின் மத்தியில் வீறு நடை போட அவரே நமக்கு வாக்கை ஒவ்வொரு நாளும் அருளி செய்கிறாரே. அவரை பார்த்து நீங்க கோணலான வைகளை செவையாக்குவே கரடானவைகளை சமமாக்குவீர்
நீங்க பெண்கள கதவுகள் உடைத்தெறிவீ மறைந்த பொக்கிஷங்களை வெளித்தருவீ தடைகளை உடைப்பவரே ஆராதிப்போமா எனக்கு முன் செல்கின்றீரே நீங்க கோணலானவைகளை கரடானவைகளை சமமாக்குவி நீங்க வெண்கல கதவுகள் உடைத்தெறிவி மறைந்த பொக்கிஷங்களை வெளித்தருவி தடைகளை உடைப்பவரே எனக்கு முன் செல்கின்றீரே தடைகளை உடைப்பவரே எனக்கு முன் செல்கின்றீரே முந்தினதை நான் நினைப்பதில்லை பூர்வமானதை சிந்திப்பதில்லை பூர்வமானதை சிந்திப்பதில்லை புதியவைகளில் தோன்ற செய்தி வனாந்திரத்தில் வழி உண்டாக்குவி புதியவைகளில் தோன்ற செய்தி நேரத்தில் வழி உண்டாக்குவி நீங்க கோணலானவைகளை செவ்வையாக்குவி கரடானவைகளை சமமாக்குவி நீங்க வெண்கல கதவுகள் உடைத்தெறிவி மறைந்த பொக்கிஷங்களை வெளித்தருவி தடைகளை உடைப்பவரே எனக்கு முன் செல்கின்றீரே தடைகளை உடைப்பவரே எனக்கு முன் செல்கின்றீரே தீரக்க கூடாது அடைப்பவரே அடைக்க கூடாது தீரப்பவரே தீரக்க கூடாது அடைப்பவரே அடைக்க கூடாது தீரப்பவரே தாவீதின் திறவுகோலுடையவரே தீரந்த வாசலை தருபவரே தாவீதின் திறவுகோலுடையவரே தீரந்த வாசலை தருபவரே நீங்க கோணலானவைகளை செவ்வையாக்குவி கரடானவைகளை சமமாக்குவி நீங்க வெண்கல கதவுகள் உடைத்தெறிவி மறைந்த பொக்கிஷங்களை வெளித்தருவி ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான் பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவி ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான் பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவி கர்த்தரே தாங்குகிறீ என் பாதையிலே நோக்கமாய் ஒளி என் வழிகள் ஒன்றும் பிசகுவதில்லை அடியை உறுதிப்படுத்துகிறீ என்னை கற்று
கர்த்தரே தாங்குகிறீ. அவரே தாங்குகிறார். பாதையிலே நோக்கமாய் ஒளி, என் வழிகள் ஒன்றும் பிசகுவதில்லையே. என் அடியை உறுதிப்படுத்துகிறீ. நண்பகல் மட்டும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கும் சூரியன் போ. என் பாதைகள் எல்லாம் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்க செய்பவர் நீ. நண்பகல் மட்டும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கும் சூரியன் போ. என் பாதைகள் எல்லாம் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்க செய்பவர் நீ. யெகோவாசிக்கேனும் நீர்தானையோ, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. யெகோவாசிக்கேனும் நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீ, என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீ. உமக்காய் காத்திருப்பே, உம்மையே உம்மையே பற்றிக் கொள்ளுவே. உம் வார்த்தையால் திருப்தியாவே, உம் சமூகத்தில் ஆக மகிழ்வே. ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீர்தானையா. ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீர்தானையா. யெகோவாசிக்கே நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. தலைமுறை தலைமுறையா அடைக்கலமானீரையா. உற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரே. உற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. என் தேவையெல்லாம் நீர்தானே, என் ஜீவனுள்ள நாடெல்லாம். என் தேவையெல்லாம் நீர்தானே, என் ஜீவனுள்ள நாடெல்லாம். ஏசையா ஏசையா, என் நீதி நீர்தானையா. ஏசையா, இந்த காலை வேளையிலும் இன்ப பிரசன்னத்திலிருந்து உங்களுடைய வார்த்தையின் வழியாக நீங்க மகிமை அடைய போகிற தயவுக்காக இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். அமர்ந்து கொள்வோம். ஏசையா என் நீதி நீர்தானையா.
இந்த கால நேரத்தில் நம் அருமை ஆண்டவர் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேற்று தினத்தில் ஆண்டவர் நம்மிடத்தில் அழைப்பின் அந்த பாதையை குறித்து அநேக காரியங்களை நம்மிடத்தில் பேசினார். ஆமென், ஆமென். நமக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு திடன் தைரியம் என்னென்னா, நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ள என்ன செய்யப்பட்டிருக்கோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென், ஆமென். நம்முடைய வாழ்க்கையை விசேஷமாக்குனது என்னன்னா கர்த்தருடைய அழைப்பு தான். ஆமென், ஆமென். அதனால் நாம் வாழ்க்கையில் நம்ம எதை ரொம்ப முக்கியமாக கருதணும்னா, என்னை தேவன் அழைத்திருக்கிறார் என்ற அந்த அறிவு தான் நமக்கு இருக்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு அறிவு. ஆமென், ஆமென். இந்த இந்த அறிவில் எந்த அளவு நாம் வளர்கிறோமோ அந்தளவு நம்மளால் தடைகளை உடைச்சி உடைச்சி முன்னேற முடியும். ஆமென், ஆமென். ஆனால் மனுஷங்களுடைய இயல்பு என்ன, தம்முடைய தங்களுடைய அவதூறான வார்த்தைகளை நமக்கு விரோதமாக பேசி நம்முடைய இருதயத்தை உடைக்கிறதான் மனுஷனுடைய இயல்பு. அதான் நேற்று ஆண்டவர் நம்மகிட்ட சொன்னார் பாருங்க, இந்த மாதிரி செயல்களை செய்யும்படி மனுஷங்களை பிசாசு பின்னாடி இருந்து இயக்குகிறான். என்ன செய்கிறான், இயக்குகிறான். இப்போ மனுஷங்க அவங்களுடைய தரம் தாழ்ந்த வார்த்தைகளை பயன்படுத்தி நம்மளை இடிச்சு போட்டாலும், இந்த அழைக்கப்பட்டவனுடைய விசேஷம் என்னன்னா, அவனோட அவனை அழைத்த கர்த்தர் இடைபடக்கூடியவராக இருக்கிறார். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ நம்மை அழைத்த கர்த்தர் நம்மோடு மறுபடியும் மறுபடியும் இடைபடுகிறதுனால தான் நீங்களும் நானும் நமக்கு இருக்கிற அநேக பிரச்சனைகளின் மத்தியிலையும் நாம் இன்னும் நிர்மூலமாகலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பக்கம் ஒவ்வொரு நாள் காலையிலும் நம்மை சந்திக்கிற அவருடைய புதிய கிருபை, இன்னொரு பக்கத்தில் அவருடைய பெரிய உண்மை. ஆமென், ஆமென். இந்த புதிய கிருபையும் பெரிய உண்மையும், உண்மையும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புலம்பல்ல இந்த வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. புலம்பல்ல, தேங்க்யூ அப்பா, உமக்கு நன்றி. 3:22 நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. ஸோ ஒரு பக்கம் ஒவ்வொரு நாள் காலையிலையும் நம்மை சந்திக்கிற புதிய கிருபை, இன்னொரு பக்கம் அவருடைய பெரிய உண்மை. ஹல்லேலூயா. சொல்லுங்க, புதிய கிருபை, புதிய கிருபை, பெரிய உண்மை, பெரிய உண்மை. இது ரெண்டும் நம்மளை காக்குறதுனாலதான் நாம இன்னும் நிர்மூலமே ஆகல. இந்த புதிய கிருபையும் இந்த பெரிய உண்மையும் ஒவ்வொரு நாளும் நமக்கு இருக்கிறதுனால வாழ்ந்துடலாம். ஆமென், ஏதோ வாழ்ந்துடலாம், இல்ல எல்லாவற்றிலும் சுகமாய் வாழ்ந்து விடலாம், வாழ்ந்து விடலாம். வெற்றியோடு நம்முடைய ஓட்டத்தை நாம் ஓடி முட்டிக்கலாம், முடிக்கலாம். ஆமென், ஆமென். ஸோ அழைப்பின் பாதையில் நம்முடைய ஓட்டம் ஏன் இதுவரைக்கும் வெற்றிகரமாக இருக்குன்னா, ஒரு பக்கம் புதிய கிருபை, இன்னொரு பக்கம் பெரிய உண்மை. இந்த புதிய கிருபையும் பெரிய உண்மையும் இதுவரைக்கும் நம்மை விட்டு விலகாததுனால நீங்களும் நான் நிர்மூலமாகல. ஆமென், அழைப்பின் பாதை. எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கவனிங்க, தேவன் நம்மோடு இடைபடுகிற அனுபவம் நமக்கு இருக்கும்னா, எத்தனை பேர் நம்மளை முட்டி தள்ளினாலும் திரும்பவும் எழும்பி நின்றுவோம். எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திரும்பவும் ஒருத்தன்
எழும்பி நிக்கிறான்னா அதுக்கான ஒரே ரீசன் என்னன்னா, புதிய கிருபையோடும் பெரிய உண்மையோடும் கத்தர் அவனோடு இடைப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கத்தர் நம்மோடு இடைப்படுகிற பொழுது அவருடைய புதிய கிருபை, நம் பேரிலான அவருடைய பெரிய உண்மை நமக்குள்ள வெளிச்சமா வருது. ஹல்லேலூயா. கத்தர் இடைப்படுறப்ப என்னையா நடக்குது அப்படின்னா, ஒரு பக்கம் அவருடைய புதிய கிருபையை பெற்றுக்கொள்றேன், இன்னொரு பக்கம் அவருடைய பெரிய உண்மை அதை கண்டு நான் வியந்து போகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோ ஆண்டவர் ஏன் நம்மளோட இடைபடணும்னா, ஆண்டவருடைய இடைபடுதல் எந்த விதத்துல விசேஷமானதுன்னா, அந்த இடைபடுதலின் மூலமாக நான் அவரிடமிருந்து புதிய கிருபைகளையும் அவருடைய பெரிய உண்மையையும் காண்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த புதிய கிருபையும் இந்த பெரிய உண்மையும் என்னை காக்க. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஜீவனுள்ள தேவன் இது போல புதிய கிருபையோடும் பெரிய உண்மையோடும் நம்மோடு இடைபடுகிற பொழுதெல்லாம் நமக்கு விரோதமான தடைகளை நாம உடைச்சு உடைச்சு முன்னேறோம். நமக்கு விரோதமான தடைகளை எது உடைக்குதுன்னா, நமக்கு அருளப்படுகிற கிருபைதான். சொல்லுங்க, இந்த அழைப்பின் பாதை, அழைப்பின் பாதைன்னா எப்படி நடக்கணும், அதுல நமக்கு விரோதமான தடைகளை, நம்மோடு இடைபடுகிற கத்தர் நமக்கு விரோதமான தடைகளை உடைச்சு உடைச்சு நம்மளை நடத்துறாரு. தடையே இல்லாத பாதையில நம்மளை நடத்தல, அழைப்பின் பாதையில யாருக்குமே இல்லாத தடைகளும் இடைஞ்சலும் யாருக்கு தான் அதிகம் உண்டுன்னா, தன்னை குறிச்ச நோக்கம் என்னங்கிறத அறிஞ்சு, தன்னை குறித்த தேவ திட்டத்தை அறிஞ்சு, அந்த சித்தத்தை நிறைவேற்றும்படி அந்த திட்டத்தின் மையத்தில் நிற்கிற மனுஷனுக்கு தான் தடைகள் அதிகம். ஹல்லேலூயா. அந்த மாதிரியான மனுஷன் தான் தன்னுடைய வாழ்க்கையில் மற்ற மனுஷங்க சந்திச்சிடாத அநேக அழுத்தங்களை, நிர்பந்தங்களை, எதிர்ப்புகளை, விமர்சனங்களை, கண்டனங்களை அவன் தான் சந்திக்கிறான். அவன் மேலதான் அநேக வில் என்ன செய்யப்படுகிறது, எய்யும்படி அநேக அம்புகள் தொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்ப கவனிங்க, ஆண்டவர் இந்த மாதிரியான ஒரு சூழல்ல நம்மள அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, அழைத்திருக்கிறார் என்கிற ஒரு நிச்சயம் நமக்கு இருந்தே ஆகணும். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப தேவனால் அழைக்கப்பட்ட பாத்திரம்னா, அவனை அழைத்த தேவன் அவனோடு மறுபடியும் என்ன செய்கிறார், இடைபடுகிறார். ஊழியம் செய்யற நமக்கு தேவனுக்குள்ள வைராக்கியமா வாழணுங்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைங்களும் எதுல கவனமா இருப்பாங்கன்னா, இந்த நாள்ல ஆண்டவர் உம்முடைய புதிய கிருபையோடும் பெரிய உண்மையோடும் என்னோடு இடைப்பட்டீரே, அந்த அனுபவத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். எஸ். ஹல்லேலூயா. சோ மனுஷங்க தங்களுடைய தரந்தாழ்ந்த விமர்சனங்களால, தங்களுடைய கண்டனங்களால, தங்களுடைய தூஷணமான வார்த்தைகளால நம்மளை இடிச்சு போட்டிருந்தாலும், நம்முடைய மனசை இடிச்சு போட்டிருந்தாலும், கர்த்தர் நம்மோடு இடைபடுகிற பொழுது நாம மிகவும் ஸ்ட்ராங் ஆயிடுறோம். ஹல்லேலூயா. நம்மளை இடிச்சதுனால அவர் காரியம் தடைபடாது. ஆவியானவர் சொல்றாரு, நான் உங்களோட இடைபடுகிற, என்னுடைய வார்த்தைகளை கொண்டு உங்களோடு நான் இடைபடுகிற இந்த உன்னத அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதுனால உங்க பாதை அடைபடாது, அது உடைபடுங்கிற. ஆமென். ஹல்லேலூயா. உங்களை எதிர்ப்பவன் ஒருவனும் இல்லை. நீ உயிரோடு இருக்கும் நாளளவும் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பது இல்லை. ஏன் அதை சொல்றாருன்னா, நீ இரவும் பகலும் இந்த நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற வார்த்தைகள் என்ன செய்வாயாக, தியானித்து கொண்டிருப்பாயாக. நீ தியானிக்கிற பொழுது நான் உன்னோட
இடைபடுகிற தேவனா இருக்கிறேன். நான் உன் கூட இடைபடுகிறதுனால உன் பாதைய எவனும் அடைக்க முடியாது. முடியாது. எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களா. ஆமென். சோ அழைக்கப்பட்டவர்களை இடிச்சு போடுறதுதான் பிசாசுனுடைய 24 மணி நேர டியூட்டி. எஸ். ஓயாம உழைக்கிறான். எதுக்கடா அப்படி உழைக்கிறான்னா, அழைக்கப்பட்டவர்களுக்கு விரோதமா என்னத்தையாவது ஒண்ணு என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நமக்கு ஆண்டவர் சொல்ல, தடைகளை உடைக்கிறவர்கள் தடைகளை கண்டு உடைஞ்சு போக கூடாது. யாரு தடைகளை உடைக்கிறவர்கள்? அப்ப நாம எதை கண்டு உடைய கூடாது? மனசு. தடைகளை கண்டு உடைய கூடாது. ஊழியத்துலதான் எத்தனையோ தடைகள் தேவ சித்தத்தினுடைய மையத்துல நின்று ஒரு வெற்றிகரமான ஓட்டத்தை ஓடின அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில ஏராளமான தடைகள். அவர் அநேகர் எதிர்த்தார்கள். ஹல்லேலூயா. ஆனா இதன் மத்தியிலையும் அவரு ஒத்தையில நின்று ஜெயிச்சாருங்க. ஆமென் சொல்லு. ஆமென். எப்படி நின்று ஜெயிச்சாரு? ஒத்தையில நின்னு. ஹல்லேலூயா. ஏன் அவர் ஒத்தையில நின்னு, ஒத்தையில நின்னாலும் பல சமயங்கள் அவர் எப்படி நின்னாரு? ஆலயத்துல வச்சு அடிச்சு அவரை சின்னவனப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் சேனாதிபதி போய் அவரை கூட்டிட்டு வர்றாரு. அதுக்கப்புறமும் வெறி பிடிச்ச கூட்டம் அவர் பின்னாடியே எலும்பி நின்று தூசிக்கிறாங்க. அவரை பயங்கரமா திட்டுறாங்க, அவமானப்படுத்துறாங்க. அதன் பிறகு சேனாதிபதி ரோமர்னு, பவுல் ரோமர்னு தெரிஞ்ச பின்னாடி பவுலை காக்கிறதுக்கு பயங்கரமா பிரயாசப்பட்டு அவரை சேஃபா ஜெயில அடைச்சு வச்சிருக்கிறார். அன்னைக்கு ராத்திரி இவ்வளவு எதிர்ப்பு, எருசலேமே எதிர்த்து நிக்குது. யாருக்கு எதிரா? பவுலுக்கு எதிரா? பவுலுக்கு எதிரா. வெறிபிடிச்ச ஒரு கூட்டம் பவுலை குதறி போடணும்னு சொல்லி எருசலேம்ல கொந்தளிப்பா இருக்கு. பவுல் நிமித்தம், பவுல் நிமித்தம் இல்லை, பவுலை தவறாய் புரிந்து கொண்டது நிமித்தம் எருசலேம்ல ஒரு பெரிய கொந்தளிப்பு. ஹல்லேலூயா. பவுல் எந்த தீங்கு என்ன செய்யல? செய்யல. அந்த மாதிரியான ஒரு சஞ்சலமான நிலைமையில தனிமையில ஜெயில இருக்கிறாரு. வெளியே விட்டா கொன்றுவாங்க எல்லாரும். அந்த மாதிரி சூழ்நிலையில கத்தர் இடைபடுறாரு. பாருங்க, அப்போஸ்தலர் 23:11 அந்த ராத்திரியிலே கத்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே திடன் கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். ஒரு பக்கம் எல்லாரும் இடிச்சு தள்ளுறான், இன்னொரு பக்கம் அவரை அழைத்த கத்தர் அவரோடு பலமாய் இடைபடுகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் எதிரா நின்னாலும் ஆண்டவர் அருகேல நிக்கிறாரு. எஸ். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை கத்தர் பவுலின் அருகே நின்று. ஆனா எல்லாரும் பவுலுக்கு எதிராக நின்று, ஆனா கர்த்தர் மாத்திரம் பவுலின் அருகே நின்று. நமக்கு எதிரா எத்தனை பேர் நிக்கிறாங்கன்றது முக்கியம் இல்ல, நம்மோட அருகில கர்த்தர் நிக்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் பலமே, எனக்கு எதிராக நிற்கிறவர்களை கண்டு நான் வந்து பயப்படுகிற ஆள் இல்ல, என் அருகில நிற்கிற கர்த்தரை கண்டு நான் திடப்படுகிறவன். ஆமென். அழைக்கப்பட்டவனுடைய பலம் என்னன்னா, அவன் அநேகர் இடிச்சு தள்ளலாம், அவனுக்கு எதிராக நின்று அநேகர் அவனை இடிச்சு தள்ளலாம், ஆனா அவன் அருகே நிற்கிற கர்த்தர் அவனை, அவனோடு இடைபட்டு அவனை பலப்படுத்துகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்மளோட ஆண்டவர் எதுக்கு இடைபடுறார்னா, நம்மளை பலப்படுத்தணுங்கிறதுக்காக தான். இன்னும் சொல்ல போனா, ஒரு அழைக்கப்பட்ட மனுஷனுடைய பலமே கர்த்தர் அவனோடு மறுபடியும் இடைபடுவதுதான். ஆமென். அழைக்கப்பட்ட பாத்திரங்கள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, எனக்கு எதிராக யார் நிக்கிறாங்கன்றது முக்கியம் இல்ல, என் அருகே நின்று இப்பொழுது என்னோடு இடைபடுகிற கர்த்தருடைய வார்த்தை தான் எனக்கு முக்கியம். ஆமென். ஹல்லேலூயா. தடைய பார்க்காதீங்க, இடைபடுகிற கர்த்தரை பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. 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 சோ நம்மளை யாராவது இடிச்சு போடுறப்ப நாம எப்படி ஜெபிக்க கூடாதுன்னா, ஆண்டவர் என்னை இடிச்சு போட்டேன்னா எல்லாருமே
இடிஞ்சு விழுவானாக. என்ன இடிச்சவன் போறான், எல்லாம் இடிஞ்சு இடிஞ்சு விழுவானாக. அப்படி இடிந்து விழலைன்னா நீர் அவனை இடியும் ஆண்டவரே. ரட்சியும் அல்ல விட்டால் பட்சியும் ஆண்டவரே. எங்க பட்சிப்பாரு அவரு? ரட்சியும் இல்லாவிட்டால் பட்சியும் ஆண்டவரே. அவனை அட்டியும் ஆண்டவரே, உட்டையும் ஆண்டவர், உட்டையும் ஆண்டவர், தலையை மொட்டையடியும் ஆண்டவரே. அந்த ஆண்டவர் பழிக்கு பழி வாங்குற ஆண்டவர, கைய கால உடைக்கிற ஆண்டவர. எனக்கு தெரிஞ்ச ஒரு, நான் வாழ்ந்த கிராமத்தில் ஒரு சாமியை கும்பிட போவாங்க. அந்த சாமியை கும்பிட போகிறப்ப அந்த சாமியோட ஆல்டரில் ஒரு பெரிய பெட்டி வச்சுருப்பாங்க. அந்த பெட்டியில் பார்த்தீங்கன்னா பூரா நிறைஞ்சு வழியும் காசு வெட்டி போட்டிருப்பாங்க. ஒரு ரூபா காசு, ரெண்டு ரூபா காசு எல்லாத்தையும் வெட்டி வெட்டி போடுவாங்க. எதுக்கு காசை வெட்டி போடுறான்னா, எனக்கு இப்படி அநியாயம் பண்ணிட்டாங்க சாமி, என் குடும்பத்தை கெடுத்துட்டான் சாமி, அவன் குடும்பத்தை நீ கெடுத்துரு சாமி, எனக்கு அநியாயம் செஞ்ச எவனுமே வாழக்கூடாது சாமி, அதனால நான் எதை வெட்டி போடுறேன், காசை வெட்டி போடுறேன் சாமி. பார்த்தீங்கன்னா அந்த 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 கோயில் வளாகத்தில் காசு வெட்டி குமிஞ்சு கிடக்கும். அப்போ பாருங்க, மனுஷனுக்கு மனுஷன் மேலே அம்புட்டு வெறுப்பு. அந்த காசை பார்த்தாலே தெரியுது இவ்வளவு பகையா, இவ்வளவு கொலை வெறியா, இவ்வளவு வன்மமா, இவ்வளவு வஞ்சகமாங்கிறது எதை பார்த்தாலே தெரியுது. காசை பார்த்தாலே அந்த ஆல்டர்ல கிடக்க அவ்வளவு காசு, இவ்வளவு காசு என்ன பண்ணி போட்டிருக்கானே, வெட்டி போட்டிருக்கானே, வெட்டி போட்டிருக்கானே. எதுக்கடா வெட்டி போட்டா? நீர் அவனை வெட்டி போடுமாண்டவரே. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர்கிட்ட போய் இப்படி செய்ய முடியுமா? செய்யவே முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப நமக்காக பலியான தேவனிடத்துல போய் நீர் என்ன மனசுல வச்சு அவனை பழிக்க பழி வாங்க மாட்டவரேன்னு போய் நாம கேட்க கூடாது. கேட்டாலும் அந்த ஜெபத்துக்கு பதில் வராது, வராது. ஹல்லேலூயா. அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னா, என்னை இடிச்சிட்டாங்க ஆண்டவரே, என்னை கேவலமா பேசிட்டாங்க ஆண்டவரே, இதை என்னால் தாங்க முடியல ஆண்டவரே, இது என் மனசுக்கு ஒரு பெரிய வலியை உண்டாக்கிருச்சு ஆண்டவரே. உண்மைதான், மனசுக்கு இதை உண்டாக்குது, வலியை, பெரிய வலியை உண்டாக்குது. ஆனால் இந்த சமயத்தில் நான் உம்மிடத்தில் கேட்கிற ஒரே ஒரு ஜெபம் என்னன்னா, நான் இந்த சமயத்தில் உமக்குள்ள வலிமை அடையத்தக்க விதத்தில் நீர் உம்முடைய வார்த்தையை கொண்டு என்னோடு இடைபடும் ஆண்டவரே. மனுஷன் பேசின வார்த்தையை கேட்டா மனசு வலிக்குது ஆண்டவரே, ஆனா உங்க வார்த்தையை கேட்டா மனசு வலிமை அடையுது ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. இப்ப நம்முடைய ஆண்டவர்கிட்ட வலியோட போனா, என்ன இப்படி பேசிட்டாங்க ஆண்டவரேங்கிற வலியோட போனா, அவர் நம்மோட பேசுறத கேட்டவன மனசுல வலி போய் வலிமை வந்துருது. ஆமென். ஹல்லேலூயா. என்னடா அழுதுட்டே வந்து நிக்கிற, வந்தேன், ரொம்ப பேசிட்டாங்க ஆண்டவரே, தாங்க முடியல ஆண்டவரே. இந்த மாதிரி நம்ம என்ன செய்யறோம்? வலி தாங்க முடியாம ஆண்டவர்கிட்ட போய் பேசுறோம். ஆனா நாம வலி தாங்க முடியாம அவர்கிட்ட போய் பேசினா, அவர் நம்மோட பேசுறத கேட்டவன நமக்கு என்ன வந்துருது? வலி போய் வலிமை, வலிமை வந்துருது. உனது முகம் இனி வெட்கம் ஆவதில்லை, உனது முகம் இனி செத்து போவதில்லை, நீ என்னால் என்றும் மறக்கப்படுவதில்லை, நீ என்னால் என்றும் மறக்கப்படுவதில்லை. என் யாக்கோபே, என் யாக்கோபே, என் யாக்கோபே, என் யாக்கோபே, என் யாக்கோபே, என் யாக்கோபே. பயப்படாதே, நான் துணை நிற்கிறே, பயப்படாதே, நான் துணை நிற்கிறே. யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன்.
இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே நான் துணை நிற்கிறேன். வலியோட போய் பேசினா, வலி தாங்க முடியாம பேசினா, அவர் பேசினதை கேட்டவுடனே எதையும் தாங்குற வலிமை வந்துருது. ஆமென். வலியோட போனவன் வலிமையோட வர்றான்னா அவருடைய புதிய கிருபையும் பெரிய உண்மையும் அவனை சந்திச்சிருச்சுன்னு. ஆமென். வலி போய் வலிமை வரணும்னா நமக்கு என்ன தேவை? புதிய கிருபையும் பெரிய உண்மையும். ஹல்லேலூயா. அதுக்குதான் ஒவ்வொரு நாள் அவற்றை வர வேண்டியிருக்கு. ஏதோ ஆதாயம் அடையல, ஸ்ட்ராங் ஆகணும் ஆண்டவர் இன்னைக்கு. ஹல்லேலூயா. நான் ரொம்ப பொசுக்குன்னு கொலாப்ஸ் ஆகிறாள் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. ஆமென். என்ன ஆகுறவன்? படார்னு ஒரு வார்த்தையை கேட்டா மயக்கம் போட்டு விழுறாங்க. ஒரு சின்ன அதிர்ச்சியை கூட தாங்க முடியாத இளகின மனசுக்காரன் ஆண்டவரே நானு. ஹல்லேலூயா. இந்த நாள நான் வாழணும் அப்படின்னா நீங்க என்னோட இடைப்பட்ட தான் நான் ஸ்ட்ராங் ஆகவே முடியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மனிதர்கள் நமக்கு விரோதமா பேசின சத்தம், மனிதர்கள் நமக்கு விரோதமா பேசின வார்த்தை நம்முடைய மனசுல ஒரு வலியை உண்டாக்குனது. உண்மைதான், மனித சத்தம் எப்பவுமே மனுஷனுக்கு எதை கொடுக்குது? வலியை கொடுக்குது. ஆனா தேவனிடத்திலிருந்து துணிக்கிற சத்தியம் ஒவ்வொரு மனுஷனையும் வலிமைப்படுத்துது. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, மனுஷனுடைய வார்த்தையை கேட்டா, மனுஷனுடைய வார்த்தையை கேட்டா வலி, வலி. தேவனுடைய சத்திய வார்த்தையை கேட்டால், தேவனுடைய சத்திய வார்த்தையை கேட்டால் மனசுல ஒரே வலிமை, மனசுல ஒரே வலிமை. ஹல்லேலூயா. சத்தியத்தை கேட்டா மனசு வலிக்குது, சத்தியத்தை கேட்டா மனசு வலிமை அடையுது. ஹல்லேலூயா. அப்ப என்ன, இன் எசன்ஸ் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆண்டவர் சத்தியத்தை கேட்டு மன வலிமை அடைகிற அனுபவம் நமக்கு இருக்கும்னா எவ்வளவு பெரிய வலியும் தாங்கி முன்னேற நம்மளால முடியும். நம்மெல்லாம் வலியோட வாழ பழக வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அவருக்குள்ள வலிமை அடைகிற அனுபவத்துல வாழ்ற மனுஷனுக்கு வலியோட வாழ வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கேட்டு வலிமை அடைகிற ஒரு மனதை உடைய மனுஷங்களை உடைச்சு போடக்கூடிய ஆற்றல் மனுஷங்களுடைய வார்த்தைக்கு இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நம்ம மனசு ஸ்ட்ராங் ஆயிருச்சுன்னா, நம்முடைய மனசு வலிமை அடைஞ்சிருச்சுன்னா, நம்முடைய இருதயத்தை உடைக்கக்கூடிய வலிமை மனுஷங்களுடைய வார்த்தைக்கு இல்லவே இல்லை. இல்ல, இதை குறிச்சுதான் சில காரியங்களை நம்மோட ஆண்டவர் பேச விரும்புறார். சிலர் பேசினாலே அவங்க பேசுற பேச்சுல சில மனுஷங்க அவங்கள இடிச்சு போட்டா வலி தெரியும். அவங்க பேசின உடனே, நாங்கள் ஊழியர்களா இருக்கிறதுனால ஜனங்கள் எங்களிடத்துல வந்து பேசுகிற பொழுதே அதுல அதிகமா தெரியுது என்ன தெரியுமா? ஏதோ ஒரு மனுஷன் அவங்கள இடிச்சு போட்டதுனால உண்டான ஒரு வலி அதுல என்ன செய்யும் தெரியும். அதுல ஒரு பெயின் இருக்கும். அவங்க பேசுறப்பே அதுல என்ன தெரியும்? ஒரு பெயின் தெரியும், ஒரு வலி தெரியும். ஏன் இந்த வலி தெரியுது அப்படின்னா, யாரோ ஒருத்தன் அவங்களுக்கு விரோதமா பேசின பேச்சு, யாரோ ஒருத்தங்க அவங்களுக்கு விரோதமா செஞ்ச செயல் அவங்க மனசுல எதை உண்டாக்கிருச்சு? வலியை உண்டாக்கிருச்சு. அதனால அவங்க எதை பேசுறாங்க? தங்களுடைய வலியை பேசுறாங்க. நமக்கும் அப்பப்ப அந்த மாதிரியான ஒரு அனுபவம் வருதா? ஹல்லேலூயா. ஆனா சிலர் பேசுறத கேட்கிறப்ப கர்த்தர் அவர்களோட இடைப்பட்டது நிமித்தம் உண்டான மன வலிமை தெரியுது. ஹல்லேலூயா. என்ன தெரியுது? மன வலிமை. வலிமை தெரிகிறது.
Hallelujah. இப்ப கேள்வி, நம்ம பேசினா அதுல வலி தெரியுதா அல்லது நம்முடைய மன வலிமை தெரியுதா? Hallelujah. எப்ப மனசு வலிமை அடையும்னா, கர்த்தர் நம்மோடு இடைபடுகிற அனுபவத்துல தான் நம்முடைய மனசு என்ன செய்கிறது, வலிமை அடைகிறது. Hallelujah. அந்த வலிமை தான் நம்முடைய பலமே. ஆமென். வலி மனுஷனுடைய பலவீனம்னா, வலிமை மனுஷனுடைய பலம். அவர்கள் அவங்களுடைய கணவரையும் ரெண்டு மகன்களையும் உயிரோட எரிச்சு கொல்லிட்டாங்க. ஒடிசால நடந்த ஒரு மிகப்பெரிய வக்கிரத்தனமான ஒரு செயல். அந்த சம்பவம் நிகழ்வதற்கு ஒரு வாரமோ என்னமோ முன்னாடி திருமதி கிளாடிஸ் அவர்கள் தன்னுடைய அனுபவத்தை குறித்து சொல்றாங்க. என்னுடைய காலை தியானத்தில் நான் இருந்தேன், டெய்லி டிவோஷனை நான் வாசிச்சுட்டு இருந்தேன். அதில் ஒரு கண் பார்வையை மெல்ல மெல்ல இழந்து கொண்டிருந்த ஒரு சிறுமியை பார்க்க ஒரு பாஸ்டர் போகிறார். அப்போ என்ன ஆறுதல் சொல்கிறதுனே அவருக்கு தெரியாத நிலைமையில் அந்த சிறுமி வலியில் துடித்து போதுகிற பார்த்து அழுதானாம். ஐயா, என் கண்ணை ஆண்டவர் எடுத்துக்கிற போகிறாரு, என் கண்ணை எடுத்துக்கிற போகிறாரு, எடுத்துக்கிற போகிறாருன்னு சொல்லி அந்த சிறுமி அழுத பொழுது அந்த ஊழியர் சொன்னாராம், அவர் அதை எடுக்க விடாத, நீ அதை அவருக்கு கொடுத்துரு அப்படின்னாராம். Hallelujah. என்ன மாதிரியான ஒரு வேர்ட் பாருங்க, எடுக்க விடாத, அதை என்ன செஞ்சிரு, கொடுத்துரு. இந்த வார்த்தையை கேட்டுட்டு அவங்க மனசில் ஆவியானவர் பேசினாரா, உனக்குரிய சகலத்தையும் எனக்கு நீ கொடுத்துருவியா அப்படின்னு கேட்டாராம். அப்போ கிளாடிஸ் அம்மையார் சொல்கிறாங்க, அந்த நேரம் அவங்க எப்படி டெடிகேட் பண்ணாங்களாண்டு வரேன், என்ன என்னுடைய குடும்பத்தை, என் பிள்ளைங்களை, என் கணவரை, ஆப்ரஹாம் ஈசாக்கை உங்களுக்கு ஒப்பு கொடுத்ததை போல நானும் ஒப்பு கொடுத்துட்றேன், நான் எடுக்க விடலை, நான் எல்லாத்தையும் உங்களுக்கு ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன். எஸ், ஹல்லேலூயா. Hallelujah. அவங்க சொன்னாங்க, இந்த அனுபவம் எனக்கு அன்யூஷுவலாக இருந்துச்சு, எதுக்காக இது போல தேவன் என்னோட இடைபடுகிறார் என்பது எனக்கு தெரியல, ஆனால் நான் ஒப்பு கொடுத்தோன்னே என் மனசுக்கு சமாதானம் ஆயிடுச்சு. இந்த ஒப்பு கொடுத்ததுக்கு பிறகு சில நாள் வித்தின் ஒன் வீக் என்னும் போது தான் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, அதுக்குள்ளே கணவரை ரெண்டு மகனை எரிச்சு கொண்டுட்டாங்க. உயிருடன் தீயில் என்கிற அந்த ஓஎம் ஸ்தாபனத்திலிருந்து வெளியிட்ட அந்த புஸ்தகத்தில் இந்த சாட்சி அவங்க பகிர்ந்துருக்கிறாங்க. ஹல்லேலூயா. கணவனையும் ரெண்டு மகனையும் எரிச்சு கொன்னது தாங்க முடியாத ஒரு வலி. ஆனா அந்த துயர சம்பவத்தை எதிர்கொள்ள தேவையான மன வலிமை எங்கிருந்து வந்துச்சு தெரியுமா? ஒரு வாரத்துக்கு முன்னாடி கர்த்தர் அவங்களோட இடைப்பட்ட விதம் அவங்க மனசுல ஒரு வலிமையை உண்டாக்கிருச்சு. அந்த அந்த அடக்க ஆராதனையில இந்த தேசம் பார்த்தது, கணவனையும் ரெண்டு மகனையும் பறிகொடுத்த ஒரு தாயோட மனசில் இருக்கிற வலி அல்ல, கிறிஸ்துவுக்குள்ள அந்த தாய் காண்பிச்ச மன வலிமைய. அவருடைய பெரிய உண்மையும் அவருடைய புதிய கிருபையும் நம்மோடு இடைபடுகிற பொழுது எப்படிப்பட்ட வலியும் நம்முடைய வலிமையை மாறிறோம், மாத்திரோம். ஆமென். எப்படிப்பட்ட வலியையும் ஒரு பெரிய மன வலிமையா மாற்றக்கூடிய விசேஷித்த இயல்பு அவருடைய புதிய கிருபைக்கும் அவருடைய பெரிய உண்மைக்கும் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளவு விசேஷமான ஆட்கள் பாருங்க, நீங்களும் நானும். வலியோட வாழ பழகிறதுக்கு நான் ஒன்னும் ஒரு 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 அனாதை இல்லை ஆண்டவரே, நான் ஆதரவற்றவன் இல்லை ஆண்டவரே, நான் நீங்க என்னோட இடைபடுறதுனால எனக்கு இப்ப வலிச்சாலும் நீங்க இடைப்பட்ட உடனே என் மனசு உமக்குள்ள வலிமை அடைஞ்சிடும். வலி என்னுடைய பலவீனம்னா, உமக்குள்ள நான் வலிமை அடைகிறது என்னுடைய பலம் ஆண்டவரே.
அப்ப கிளாடிஸ் அம்மையார் பேசினப்ப நமக்கு என்ன தெரியுது? அதுல வலியா? கிறிஸ்துவுக்குள்ள அவங்க அடைந்த மன வலிமையா? அவர்கள் கிறிஸ்துவுக்குள் தான் அடைந்த மன வலிமை. ஒரு சாதாரண மனுஷனுடைய மனசு எவ்வளவு வலிமையானது என்பதை இந்த உலகம் பார்த்துச்சு. வலிய காண்பிக்கிறோம் இந்த உலகத்துக்கு நாம. என் வலி இவ்வளவு பெருசு, எனக்கு இப்படி வலிக்குது வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லி நம்முடைய வலியை எல்லாருக்கும் காட்டுறோம். ஆனா அவர் நம்மோட இடைப்பட்டத நிமித்தம் நமக்கு உண்டான மன வலிமையை எத்தனை பேருக்கு காட்டுறோம்? என்னோட வலியை எல்லாரும் பார்க்கணும்னு சொல்றமே, கிறிஸ்து நம்மோட இடைப்பட்டதுனால நமக்கு உண்டான மன வலிமையை எல்லாரும் பார்க்கணுங்கிற அந்த ஆர்வம் நமக்கு இருக்கா? வாஞ்சை இருக்கா? ஏக்கம் இருக்கா? அவருடைய புதிய கிருபையும் பெரிய உண்மையும் யாரை தாங்குதோ அவனுடைய வாழ்க்கையில நீங்களும் நானும் பார்க்கிறது எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ள அவன் அடைகிற மன வலிமையை. இந்த உலகத்தில் இருக்கிற வலி எவ்வளவு பெருசா இருந்தாலும் பரவாயில்ல, எப்பேற்பட்ட வலியா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த வலியையும் தாங்கி எழக்கூடிய ஒரு மன வலிமைய ஒரு மனுஷனுக்குள்ள சிருஷ்டிக்கிறது எது தெரியுமா? அவருடைய புதிய கிருபையும் பெரிய பெரிய உண்மையும். எப்பக்கோ நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நானும் போவதில்லை, கிருபை மேல் கிருபை தந்து காலோடி நடக்க செய்தி, மான்களின் கால்களை போல பலனாய் ஓட செய்தீரே, உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை திடனாய் நடக்க செய்தீரே, என் அரணும் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் மீரே, என் அரணும் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் மீரே. முடியாதப்பா வாழ தெரியாதப்பா, முடியாதப்பா வாழ தெரிய. எப்படி நீங்க உங்க வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க? கிளாடிஸ் அம்மையாச்ச அடக்காரதுன்னு கேட்டப்ப அந்த தாயார் சொன்னாங்க, பிகாஸ் ஹி லிவ்ஸ் ஐ கேன் ஃபேஸ் டுமாரோ. என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறபடினால என்னால நாளைய தினத்தை எதிர்கொள்ள முடியும். அந்த பிரபலமான ஆங்கில பாடல் வரிகளை சொல்லி அந்த பாடலை பாடிதான் அந்த ஆராதனை. அழுகைய கூட ஆராதனையா எப்ப மாறும்னா, அழுக தொழுகையா மாறணும்னா, அவருடைய புதிய கிருபையும் பெரிய உண்மையும் நம்மளை சந்திக்கிற அந்த நொடியிலேயே நம்முடைய அழுகை அவரை தொழுது கொள்ளுகிற தொழுகையாய் மாறும். அவ்வளவு 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 விசேஷமானது எது? கர்த்தருடைய இடைப்படுது. ஹல்லேலூயா. காலை காலை எழுந்ததுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. காலை எழுந்ததுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. நிர்மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா, பலவீன நேரங்களில் கிருபை தாங்கினதையா, என் அரணும் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் மீரே, என் அரணும் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் மீரே. சிமை அப்சலோம், தாவீதோட மகன் அப்சலோம், தாவீதுக்கு விரோதமா
ஒரு 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 கலகத்தை வெற்றிகரமாக அரங்கேற்றிட்டு இருக்கான். அந்த சூழ்நிலையில தன்னுடைய மகனுக்கு தப்பி எவ்வளவு பெரிய மனுஷன் தாவிது. அந்த பெரிய மனுஷன் அவமானத்தோட தலையில அவர் தன்னுடைய முகத்தை மூடி கொண்டு நடந்து போறார். ஹல்லேலூயா. அப்படி ஒரு அவமானம். தலையில எதை போட வச்சிருச்சுன்னா ஒரு துணியை போட்டு மறைச்சிட்டு போற அளவுக்கு தன்னுடைய முகத்தை யாருக்கும் காண்பிக்க தாவித என்ன செய்யல. அந்த சூழ்நிலையில சீமை என்ன பண்றான், வெண்ணியமீன் ஆகிய சீமை சவுலோட ஆதரவாளர், இந்த அவமானம் இந்த கஷ்டம் உனக்கு எதனால வந்துச்சு தெரியுமா, சவுலுடைய குடும்பத்துக்கு விரோதமா நீ பண்ண ரத்த பழியை கர்த்தர் உண்மையில என்ன பண்ணிட்டாரு, திரும்ப பண்ணிட்டாருன்னு சொல்லி ஒரு பக்கம் சொல் எடுத்து எரிகிறான், இன்னொரு பக்கம் கல் எடுத்து என்ன செய்யறான், எரிகிறான். அதாவது ஏற்கனவே வலி, ஏற்கனவே காயத்துல நிக்கிற மனுஷனுடைய காயத்துல அடிக்கிறான். எப்பவுமே காயத்துல பட்ட காயத்திலே படுன்றாங்க பாருங்க, அடிபட்டதுனால வலிக்குது, ஆனா காயத்துல அடிபடுறப்ப வலி ரெண்டு மடங்கு மூணு மடங்கு ஆயிரும். ஏற்கனவே வலியில் இருக்கிறேன், வலியா இருக்கிற இடத்துல திரும்ப அடிபட்டா என்ன ஆகும், அந்த மாதிரி ஒரு அனுபவத்தை தான் இங்க சீமையை யாருக்கு உண்டாக்குறான், தாவீதுக்கு உண்டாக்குறான். சொல்லுவோம் அப்படி வெந்த புண்ணுல உப்பு எடுத்து தடவுற மாதிரி, வெந்த புண்ணுல வேல் பாய்ச்சி வேல் பாய்ச்சிக்கிறது போல. ஆனா 2 Samuel 16 அந்த அந்த அனுபவங்கள்ல நம்ம வாசிக்கிறப்ப அங்க தாவீதுடைய சூழல் என்னன்னு தெரியுது. என்ன மாதிரியான இக்கட்டான சூழ்நிலையில தாவீது இருந்தாருங்கிறத நம்மளால அங்க உள்ள சூழ்நிலையை படம் பிடிச்சு காட்டுது எதுன்னா 2 Samuel 16 அங்க விவரித்து கூறப்பட்டிருக்கிறது தாவீதுடைய சூழல். ஆனா அந்த சூழ்நிலையில அவருடைய மனசு எப்படி இருந்துச்சுங்கிறத அறியணும்னா சங்கீதம் 3 வந்துடணும். 2 Samuel 16 பார்க்கிறது அவருடைய இக்கட்டான சூழல், இக்கட்டு இக்கட்டை பார்க்கிறோம். ஆனா சங்கீதம் 3 அவருடைய இருதயம் எப்படி இருந்துச்சு அந்த நேரத்தில். ஹல்லேலூயா. ஒரு மன வலிமை அந்த இடத்துல தாவீதுக்குள்ள, பதறி கூட எதையும் என்ன செய்யல, பேசல, அப்படி ஒரு நிதானத்தோட அவமானத்தின் மத்தியே அப்படி ஒரு நிதானம். ஆமென். எதனால வந்துச்சுன்னா கர்த்தர் அவரோட இடைப்பட்டதுனால அவருடைய இருதயம் எப்படி இருந்திருக்கு. ஹல்லேலூயா. எதையும் தாங்கக்கூடிய வலிமை யாருக்கு வந்துருச்சு, தாவீதுக்கு. தாவீதுக்கு வந்துருச்சு. பவுல் பேசினா மனுஷங்க அவரை இடிச்ச வலி அதுல தெரியாது. ஹல்லேலூயா. மனுஷங்களை நிமித்தம் தனக்குண்டான வேதனையை பவுல் பேசுகிற அதிகமா பேசுறவர் அல்ல. ஹல்லேலூயா. அவர் பேசினா மனுஷங்க அவரை இடிச்சதுனால உண்டான வலி தெரியாது, கர்த்தர் அவரோட இடைப்பட்டதுனால உண்டான மன வலிமை தான் தெரியும். பவுல் தன்னுடைய வலிய பேசின மனுஷன் இல்ல, கிறிஸ்துவுக்குள்ள தான் அடைந்த மன வலிமைய பேசின மனுஷன். அவருடைய வாழ்க்கைய பார்த்தா நமக்கு வலி தெரியல, வலிமை தான் தெரியுது. இன்னைக்கு நம்மளை பார்த்தா என்ன தெரியுது, வலியா, கிறிஸ்துவுக்குள்ள நாம் அடைஞ்சிருக்கிற மன வலிமையா, வலிமையா. சிலர் பேசினா அதுல தாங்க முடியாத வலி தெரியுது, சிலர் பேசினா அதுல எதையும் தாங்குற வலிமை தெரியுது. பிலிப்பி நிருபத்தை எடுத்து வாசிச்சா அதுல என்ன தெரியுது, சிறையில பவுல் பட்ட வேதனைகளும் வலியுமா இல்லை, அவர் தனக்குண்டான வலியவா விவரிச்சு எழுதியிருக்கிறாரு இல்லை. அவர் 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 அதில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்துக்களை நம்ம வாசிக்கிறப்ப இவ்வளவு ஒரு நிர்பந்தமான ஒரு சூழல் இருக்கிற மனுஷனுக்குள்ள இப்படி ஒரு வலிமையா, இந்த மன வலிமை எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னா அழைக்கப்பட்ட பவுலோட கர்த்தர் மறுபடியும் இடைபடுகிறதுனால. ஒவ்வொரு நாளும் பவுலை தாங்கின புதிய கிருபையும் அவருடைய பெரிய உண்மையும் அவரை இந்த அளவு கிறிஸ்துவுக்குள்ள உறுதியடைய வச்சிருச்சு, உரங்களை வச்சிருச்சு, வலிமடைய வச்சிருச்சு. ஆமென். ஹல்லேலூயா.
அவருக்கு விரோதமா எத்தனையோ பேர் எத்தனையோ செயலை செய்யறாங்க. சிலர் வஞ்சனையில செய்யறாங்க, சிலர் பொறாமையில செய்யறாங்க, சிலர் மேல சிக்கலை கூட்டணும்னு செய்யறாங்க. இவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு சொல்றாரு, இதனால என்ன? வஞ்சகத்தினாலாவது பெருமை நாளாவது எப்படியாகலாம் கிறிஸ்து என்ன செய்யப்படுகிறார்? பிரசங்கிக்கப்படுகிறார், அறிவிக்கப்படுகிறார். இதனால் சந்தோஷப்படுகிறேன், இன்னும் சந்தோஷப்படுவேன். இது வலியா வலிமையா? வலிமை. பிலிப்பி நிருபத்தை வாசிச்சு பாருங்க. இடத்தில் கண்டதும் இப்பொழுது நீங்கள் கேள்விப்படுகிறதுமான இந்த போராட்டமே உங்களுக்கு உண்டு. ஹல்லேலூயா. அவரிடத்துல விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தம் பாடுபடுகிறதற்கும் நமக்கு என்ன செய்யப்பட்டு அருளப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த இந்த அப்போஸ்தலர் 16ல 15க்கு வாங்களேன். 15ல 19வது வசனம், இக்கோனியால நடந்த காரியம். ஆதலால் புறஜாதிகளில் தேவனிடத்தில் திரும்புகிறவர்களை. 15 ஆதலால் 14 19 மன்னிக்கணும், 14 19. பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியிலே இழுத்து கொண்டு போனார்கள். சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்திற்குள் பிரவேசித்தான். மறுநாளில் பர்னபாவுடனே கூட தெர்பைக்கு புறப்பட்டு போனான். அந்த பட்டணத்தில் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீஷராக்கின பின்பு லீஸ்திராவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்தியோகியாவுக்கும் திரும்ப வந்து சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இதெல்லாம் வாசிக்கிறப்ப வலி தெரியுதா? வலிமை தெரியுதா? வலிமை. செத்து போனாருன்னு நினைச்சு இழுத்து வெளியே போட்டான். ஆனால் இவர் எழுந்து திரும்ப பட்டணத்துக்குள்ள போறப்ப அந்த நடையில தெரிஞ்சது கல்லெறிஞ்சதுனால உண்டான வலியா, அல்லது கர்த்தருக்குள்ள அவர் அடைந்த மன வலிமையா? கர்த்தருக்குள்ள அவர் அடைந்த மன வலிமை. இழுத்து போட்ட ஆளு, இழுத்து போடப்பட்ட ஒரு நபர் எழும்பி நிற்கிறார்னா, அவர் எப்படி எழும்பி நின்னார்னா, வலியோடு எழும்பி நின்னால். அதான் ரொம்ப முக்கியம். அடிபட்ட காயங்களோட ரணத்தோட உடம்பு முழுவதும் வலி இருக்கு, அந்த வலியோடு என்ன செய்யறாரு? எழும்பி நிற்கிறாரு. வலியோடு எழும்பி நிற்கிறதுக்கு தான் நமக்கு வலிமை தேவைப்படுது. வலியோடு எழும்பி நிற்கிறான் பாருங்க, அவன் சாதாரண ஆளே இல்ல. கர்த்தருடைய புதிய கிருபையும் பெரிய உண்மையும் அவனை நிக்க வச்சிருச்சு. ஆமென். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 16:40 இது என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்துது. பிலிப்பு பட்டணத்தில் அடிபட்டு சிறையில அவமானப்பட்டு கடைசியில் ரிலீஸ் ஆகுறாங்க. அப்ப ரிலீஸ் ஆகி வெளியில போறப்ப 40வது வசனம் பாருங்க. காயத்தோட தானே போயிருக்கணும், ஏன்னா நைட்டு ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆன உடனே நைட்டு தான் அடிபட்டு ஜெயில அற்புதங்களை நடந்து லீடியா வீட்டுக்கு போறப்ப இதோட தான் போயிருக்கணும். காயத்தோட வலியோட போயிருக்கணும். வலியோட. எப்பவுமே அடி வாங்குறப்ப, அடி வாங்குறப்ப வலி தெரியாது, அடிச்சு அடுத்த நாள் தான் வலி தெரியும். அடுத்த நாள் ஆச்சுன்னா இப்ப வலி எப்படி இருக்கணும்? நடக்கவே முடியாத அளவுக்கு, அந்த அளவுக்கு அவங்க வலியோட நடந்து போயிருக்கணும். யார் வீட்டுக்கு? லீதியாள் வீட்டுக்கு. அந்தபடி அவர்கள் சிறைச்சாலையிலிருந்து புறப்பட்டு லீதியாளிடத்திற்கு போய் சகோதரரை கண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி போய்விட்டார்கள். என்ன இதுதான் ரொம்ப ஆச்சரியப்படுத்து. காயத்தோட உட்கார்ந்திருந்த அவங்க ரெண்டு பேரையும் பார்த்தோன்ன, அந்த வீட்டில் இருந்த எல்லாரும் யாருக்கு யாரு ஆறுதல் சொல்றது? எங்க ஊருக்கு வந்தீங்க, நீங்க எவ்வளவோ நல்லது செஞ்சீங்க, நல்லது செஞ்சது உங்களுக்கு இந்த ஊர்ல இருக்கிறவங்க அநியாயம் பண்ணிட்டானுங்க, உங்களுக்கு என்ன சொல்றதுன்னே எங்களுக்கு என்ன செய்யல தெரியல, நாங்க இவ்வளவு மோசமா உங்கள்ட்ட நடந்துட்டோம் அப்படின்னு சொல்லி
பவுலையும் சீலாவும் எல்லாரும் சேர்ந்து ஆறுதல் படுத்த வேண்டிய நிலைமையில் இருந்த பவுலும் சீலாவும் எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லிட்டு இவங்க போறாங்க. சகோதரரை கண்டு அவர்களுக்கு ஆறுதல் ஆறுதல் சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். ஆக்சுவலா ஆறுதல் யாருக்கு தேவை? இப்ப பவுலுக்கும் சீலாவுக்கும், பவுலுக்கு வலியோடு இருக்கிறவனுக்கு ஆறுதல் தேவை, ஆனா வலிமையா இருக்கிறவன் எல்லாரையும் ஆறுதல் படுத்துறான். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் கேக்குறாரு, நமக்கு இருக்கிறது தாங்க முடியாத வலியா அல்லது எதையும் தாங்கும் மன வலிமையா? இந்த அழைக்கப்பட்டவனோட கர்த்தர் இடைபடுறப்ப அவனுக்கு எதையும் தாங்கக்கூடிய ஒரு மன வலிமை தானாவே வந்துருது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டது நிமித்தம் மனதில் உறுதி அடைகிற அனுபவம் இருக்கிற மனுஷனை எந்த ஒரு மனுஷ வார்த்தையும் உடைக்கவே முடியாது. மனுஷங்களுடைய வார்த்தையை கேட்டோன்னு ஏன் மனுஷங்க நம்ம குரோதமாக பேசுகிற வார்த்தையை கேட்டோன்னு ஏன் நம்முடைய உள்ளம் உடையுது? அதுக்கான காரணம் என்ன? கர்த்தர் நம்மோட இடைபடுகிறதுனால அந்த உறுதிப்பட்ட உள்ளம் நமக்கு இல்லை. ஏற்கனவே நீ என்ன வேணாலும் பேசிட்டு போயா, ஏற்கனவே கர்த்தரனோட இடைப்பட்டு என் மனசு எப்படி ஆக்கிட்டாரு? வலிமையாக்கிட்டாரு. என்னுடைய மனசு ஆண்டோடைய வசனத்தை கேட்டு ஆண்டவருடைய புதிய கிருபையாலும் பெரிய உண்மையாலும் இப்போ அது உறுதிப்பட்டு இருக்கு. ஸ்ட்ராங்கா இருக்கியா என் மனசு? அதனால நீ பேசுறத கேட்டு நான் அழுது ஒப்பாரி வைப்பேன் மட்டும் என்ன செய்யாத, நினைச்சிடாத, நினைச்சிடாத. ஸோ மனுஷ வார்த்தை நம்மளை உடைக்கிறப்ப நமக்கு தாங்க முடியாத வலி வருது. ஆனா கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நம்முடைய உள்ளம் உறுதிப்படுகிற பொழுது எதையும் தாங்குற வலிமை வந்துருது. ஹல்லேலூயா. வேர்டு வர்றதே நம்மளை ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு தான். ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கு முன்னாடி ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருந்தோம், இப்போ வேர்டு வந்தோன்னு எப்படி ஆயிட்டோம்? ஸ்ட்ராங், ஸ்ட்ராங் ஆயிட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் நான் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருக்குள்ள உறுதிப்படுகிற இருதயம் நமக்கு இல்லாத இருக்கிற பட்சத்தில் நம்ம குரதமா லேசா ரெண்டு வார்த்தை யார் பேசினாலும் கேட்டவனே மனசு படக்குன்னு உடஞ்சிரும். எஸ், மண்பான மாதிரி ஆயிரும். பட்டுன்னு போட்டான், பொட்டுன்னு உடஞ்சி. எஸ், கேட்டது நிமித்தம் உறுதிப்படுகிற உள்ளம் மகா வலிமை உள்ளது. இந்த மாதிரியான இருதயத்தை உடைக்க எந்த ஒரு அந்தகார சக்தியாலும் பெண்ணினாளுடைய வார்த்தையை கேட்டவன அண்ணாளுடைய இருதயம் என்ன செய்யப்பட்டுச்சு? உடைக்கப்பட்டுச்சு. வலி தாங்க முடியாம போய் என்ன பண்ணிட்டா? தேவ சமூகத்தில் அழுதுட்டா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ வலி தாங்க முடியாத பொழுது தேவ சமூகத்தில் விழுந்து அழுதா. ஏண்டா வலி வந்துச்சு? அவ பேசின பேச்சு எப்படி? இனிக்கிற மாதிரியா பேசுறா? வலிக்கிற மாதிரில பேசுறா? ஹல்லேலூயா. ஆனா ஆலயத்துல போய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டவொன்னே உள்ளம் உடைக்கப்பட்ட உள்ளம் என்ன ஆயிருச்சு? இப்போ உறுதிப்பட்டுருச்சு. அழுக என்னவா மாறிடுச்சு? தொழுகையா மாறிடுச்சு. ஆமென். கேட்டதுனால வலி இருந்துச்சோ அதே அண்ணாளுடைய இருதயத்துல இப்போ கர்த்தருடைய வார்த்தையை கேட்டது நிமித்தம் உண்டான வலிமை இருக்கு. நீங்க வலியை பேசுறதுனால ஒரு அற்புதமும் நடக்க போறது இல்ல. வார்த்தையை கேட்டு வலிமை அடைகிறப்ப அற்புதம் வழியில் இருக்குன்னு அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆண்டவர் ஊழியம் செஞ்ச நாட்கள் அவருக்கு குரோதமா எவ்வளவு தரந்தாழ்ந்த விமர்சனங்கள், சமாரியன்னு சொன்னாங்க, பிசாசு பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க, பெயல் சபோலின் தலைவன் மேல பிசாசுகள் அசுத்தாவி என்ன செய்யறான் துரத்துறான்னு சொல்றாங்க, போஜன பிரியன்னு சொன்னாங்க, பாவிகளுக்கு சிநேகிதன், மதியெல்லாம் என்ன செஞ்சிருக்கு மயங்கி இருக்குன்னு சொன்னாங்க, காரி துப்புனாங்க, அடிச்சாங்க, அரைஞ்சாங்க, இகழ்ந்தாங்க, தூசிச்சாங்க, என்னென்னலாம் செய்யக்கூடாதோ அவ்வளவு கொடுமையை அவருக்கு.
ஆனால் ஜீசஸ் எங்கேயாவது தமக்குண்டான வழியை பேசினாருன்னு இருக்கா காஸ்பல்ல? எங்கேயாவது தம்முடைய பாரத்தை பேசியிருப்பார், தம்முடைய பாரத்தை, ராஜ்யத்தை குறித்த பாரத்தை பேசியிருப்பார். பாரத்தில் அழுதாரு. ஆனா தமக்குண்டான மனுஷங்க பேசின வார்த்தைகளால உண்டான விமர்சனங்களால உண்டான வழியில் அவர் எங்கேயாவது கதறி துடிச்சாரு நம்மளால பார்க்கவே முடியல, முடியல. வார்த்தையை உடைக்க மனுஷ வார்த்தையால முடியுமா? வார்த்தையே மனுஷனா வந்திருக்கிறாரு. இப்ப மனுஷ வார்த்தை வார்த்தையை உடைக்க முடியுமா? முடியாது. ஜான் பனியன் சொல்றாரு, என்னுடைய வாழ்க்கை கனியற்றதா இருக்கிற பட்சத்தில் யாரை என்ன பாராட்டினாலும் அது எனக்கு ஒரு பொருட்டே இல்லை. கனி இல்லாத வாழ்க்கை எத்தனை பேர் பாராட்டினாலும் அது எனக்கு பொருட்டே இல்லை. அதே நேரத்தில் என் வாழ்க்கை கனியுள்ளதாக இருக்கும் பொழுது என் வாழ்க்கை எத்தனை பேர் விமர்சனம் பண்ணாலும் அதுவும் எனக்கு பொருட்டே இல்லை. இதுதான் ஸ்ட்ராங் மைண்ட். சிலுவையில் நாம் எதை பார்க்குறோம்? வலி தாங்க முடியாமல் அலறி துடித்த ஒரு தச்சரையா, நமக்காக தாங்க முடியாத வலிகளை தாங்கின மன வலிமையுடைய நம்முடைய இரட்சகரையா? ஆமென். சிலுவையில் அவர் தொங்குறப்ப அங்க அவர் முகத்தில் மற்ற காரியங்களை தெரிஞ்சது எல்லாமே தாங்க முடியாத ஒரு வலி அல்ல, நமக்காக சகலத்தையும் தாங்கின அவருடைய மன வலிமை. வலிமை எப்படி ஒரு இரட்சகரை நம்ம ஆராதிக்கிறோம் பாருங்க. ஒரு இடத்துல சரீரத்தில் காயங்களால் உண்டான வலி, எதிர நின்று தூசிக்கிற மனுஷங்க இகழ்றான், காரி துப்புறான், தூஷணம் சொல்றான், இந்த மாதிரி மனசில் உண்டான வலி இன்னொரு பக்கம். ஆனால் இதன் மத்தியில் அவர் எப்படி இருந்தார்னா, எதையும் தாங்கக்கூடிய மன வலிமையுள்ள தேவனா நமக்கு முன்னாடி வாழ்ந்து தம்முடைய ஓட்டத்தை முடிச்சாரே. தம்முடைய அழைப்பை வெற்றியோட நிறைவேற்றினாரு. ஆமென். இந்த கால நேரத்திலையும் கர்த்தர் நம்மளை பார்த்து கேட்கிறாரு, நீ என்ன ஆராதிக்கிறேல்ல, நீ என்ன தொழுது கொள்றேல்ல, நான் உனக்கு தெய்வம்னா ஏன் இப்படி வழியில அலறற? ஹல்லேலூயா. உனக்காக நான் பாடுகளை சகிச்சப்ப வழியில அலர்னா கதர்னா? ஹல்லேலூயா. நான் உன்னோட இடைபடக்கூடிய தேவனா இருக்கிறதுனால இந்த வலியோட உன்னை தூக்கி நிறுத்த என்னால முடியுன்றார் ஆண்டவர். ஆண்டவர் என்ன விசேஷம் தெரியுமா? அடிபட்ட உடனே நம்மளை தூக்கி நிறுத்துவார். படுக்க வச்சு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ஒத்தனம் கொடுத்து தட்டி கொடுத்து கஷாயம் கொடுத்து காயத்தெல்லாம் ஆற்றி நம்மளை திரும்ப உட்கார வச்சு நிற்க வைக்கிற ஆண்டவர் இல்லை. அட்டி விழுந்த அதே இடத்துல வலியோட நம்மளை அதே இடத்துல நிற்க வைக்கிற ஒரு வலிமை நமக்குள்ள சிருஷ்டிக்கத்தக்க ஒரு இடைவிடுதலை ஆண்டவற்ற மட்டும்தான் உண்டு. வலியோட எளிமை நிற்கிறோம் பாருங்க, அதுதாங்க ரியலான வலிமை. ஆமென். புரியா? வலி சரியானவன்னு வரேன் இல்லை, வலிச்சாலும் நிற்கிறேன் பாருங்க, அதுதான் என்னோட வலிமை. இந்த வலிமை என்னுடைய பலம் அல்ல, என்னை பலப்படுத்தின கிறிஸ்துனுடைய புதிய கிருபை பெரிய உண்மை என்னை நிக்க வச்சிருக்கு. எல்லாரும் இந்த கால நேரத்தில் இந்த வார்த்தைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திருச்சு. தேங்க்யூ ஜீசஸ். வேறுமையாக வாழ்கின்ற என்னையும் தேடி வந்தவரே நன்றி ஐயா. வெறுமையாக வாழ்கின்ற என்னையும் தேடி வந்தவரே நன்றி ஐயா. கண்ணீரத் துடைத்தீரே, காயங்களை ஆற்றினீரே,
கண்ணீரை தொடச்சீரே காயங்களை ஆற்றினீரே சேர்த்து கொண்டவரே நன்றி ஐயா என்ன அணைத்து கொண்டவரே நன்றி ஐயா ஆராதனை ஆராதனை உமக்குத்தானே முழு உள்ளத்தோடு உமக்குத்தானே ஆராதனை ஆராதனை உமக்குத்தானே முழு உள்ளத்தோடு எந்த மாதிரியான ஒரு வலியோட இப்ப நீங்க போராடி கொண்டிருந்தாலும் பரவாயில்ல, உங்களோட இடைவிடுகிற கர்த்தர் இந்த வலியோட எழும்பி நிற்கக்கூடிய ஒரு வலிமையை உங்களுக்கு அருளி செய்கிறவரா இருக்கிறார். அழைப்பின் பாதங்கிறது வலியோட அல்ல, வலிமையோட ஓடுறது. என்ன மாதிரியான வலி நம்முடைய மனசுல இருந்தாலும் ஆண்டவரே இன்னைக்கு நான் அந்த வலியை பேசுறேன்னா இல்லாம உமக்குள்ள நான் அடைந்திருக்கிற என்னோட மன வலிமைய என்னோட இடைப்பட்டதுனால என்னை சந்திச்ச அந்த புதிய கிருபைய உங்க பெரிய உண்மைய பேசக்கூடிய அந்த மன வலிமைய எங்களுக்குள்ள இந்த கால வேளை நீங்க சிஷிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் தூஷிச்சாலும், எத்தனை பேர் விமர்சனம் பண்ணாலும், எத்தனை பேர் எங்களுக்கு விரோதமான கண்டனங்களை பதிவு செஞ்சாலும், அதன் மத்தியிலையும் ஆண்டவரே வலிமையோட எழும்பி நிற்க தேவையான அந்த உறுதியை எங்களுக்கு இந்த கால நேரத்தில் நீங்க அருளி செய்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றின்னு சொல்றோம்ப்பா. எங்களுடைய மனுஷங்களுடைய வார்த்தைகளை கேட்டு நாங்கள் அழுகிற ஜனமா இல்லாம உம்முடைய வார்த்தைகளை கேட்டு உம்மை தொழுது கொள்ளுகிற ஒரு ஜனமாக ஒரு நொடியில மாற்ற உங்களால முடியும் சுவாமி. ஒரே ஒரு இடைபடுதல் போதும், ஒரே ஒரு இடைபடுதல், ஒரு விசை மாத்திரம், ஒரே ஒரு இடைவிடுதல், ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே. இந்த சூழ்நிலையில ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும் அவங்க எழும்பி நின்றுவாங்க ஆண்டவரே. இடைபடுவீராக. உடைந்த இருதயத்தோட கலங்கி வலியோடு நிற்கிற ஒவ்வொரு தேவ மனுஷங்களோட ஆண்டவரே இந்த சமயத்தில் நீர் இடைபடுவீராக, நீர் இடைபடுவீராக. வலி எல்லாமே மன வலிமையாய் மாறட்ட ஆண்டவரே. வலிய பேசுற மனுஷனா எல்லாரும் என்ன பரிதாம பார்க்காம நான் வலிமைய உமக்குள்ள நான் அடைஞ்ச வலிமையை பேசுற பொழுது என்னை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டு உமக்கு மகிமையை செலுத்தக்கூடிய விதத்துல எங்களோடு இடைபடுகிற உம்முடைய கிருபையுள்ள வார்த்தைகளுக்காக நாங்க நன்றின்னு சொல்றோம். இந்த கால நேரத்துல எங்களை சந்திச்ச இந்த புதிய கிருபைக்காக, உம்முடைய பெரிய உண்மைக்காக ஸ்தோத்திரம். இதனால தான் இதுவரைக்கும் நாங்கள் நிர்மூலமாகல. இந்த அழைப்பின் பாதையில் இதுவரை எங்களுக்கு துணை செய்கிற அந்த புதிய கிருபையும் பெரிய உண்மையும் எங்கள் வாழ்நாள் முழுவதும் எங்களோடு கூட வருகிறதற்காக நன்றி. மனுஷங்க எங்களுக்கு எதிராக நின்னாலும் நீங்கள் எங்கள் அருகில் நிற்கிறதற்காக உக்கு ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமையாவற்றையும் உங்கள் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். 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 பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.